நைன்டி எம்எல் படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்டர் ஸ்ரீ கோபிகா இவங்க தமிழ்ல சீரியல்ஸும் நடிச்சிட்டு வராங்க அந்த வகையில அன்பேவா சீரியல் கண்மணி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க சுந்தரி சீரியல்ல அனு அப்படிங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில இவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு வருண்தேவ் அப்படிங்கிறவர் கூட கேரளால உள்ள குருவாயர் கோயில்ல இவங்க கல்யாணம் நடந்திருக்கு இவங்க மேரேஜ் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப வெளியாகி பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸ்ரீ ஸ்ரீகோபிகாக்கு வைசாக் ரவி அப்படிங்கிறவர் கூட இந்த வருஷம் ஜூன் மாசம் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அப்போ இவர் என்னோட எட்டு எட்டு வருஷ நண்பர் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறது ரொம்ப சந்தோஷம் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்ரீகோபிகா வைசாக் ரவி கூட நடந்த எங்கேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க ஆனால் ஆகஸ்ட் மாதம் என்னோட எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு திடீர்னு அறிவிச்சாங்க மேலும் இந்த நேரத்தில் உங்கள் புரிதலும் ஆதரவும் தான் வேணும் நான் பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கல இதை கடந்து முன்னோக்கி போக நாங்கள் விருப்பப்படுறோம்னு சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த நிலையில் ஸ்ரீகோபிகா வருண் தேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பலருக்கும் இன்ப திருச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும் முப்பத்தி ரெண்டு வயசாக கூடிய வருண் தேவ் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்னில் வசிச்சுட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகோபி வருந்தேவுக்கு ட்ரெண்டாக் சர்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்